பீர் குடித்து கொண்டே இறந்து போன இளைஞர் என்னாச்சு நீங்களே பாருங்க. பார்ட்டி என்றால் ஒரே மஜாதான். நண்பர்களாக கூடிவிட்டால் யார் அதிகம் குடிக்கிறார்கள் என்று போட்டியும் எழும். இதற்கு கைகள் தட்டி உற்சாகப்படுத்த பலர் ரெடியாக இருப்பார்கள். ஆனால் இது போன்ற விளையாட்டு வினையில் போய் நிற்கும் என்பதை அதிகமாக யாரும் யோசித்து பார்ப்பது இல்லை. மது அருந்தும் போட்டியில் சிலர் உயிரையும் இழந்துள்ளனர். தாய்லாந்து பார்ட்டி. தாய்லாந்து நாட்டில் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுபவர்கள் ஓய்விடத்தில் விருந்து பார்ட்டி வைத்துள்ளனர். அப்போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாக பரவுகிறது. விருந்தில் பீர் அருந்துவதற்கு பலர் வரிசையில் நிற்கின்றனர். பீர் அருந்தும் உயரமான குவளை ஒன்றில் வாங்கி ஒரே மணக்கில் அருந்துவிட்டு வெற்றியை காட்டுவதற்கு குவளையை உயர்த்தி ஒரு நபர் அப்படியே நிலை குலைந்து விழுகின்ற காட்சி அதில் பரவாகியுள்ளது. சிங்கிள் கல்ப். நம்ம ஒர்க் குவார்ட்டர் ஆஃப் என்று பின்ட் என்ற அளவீடு ஒன்று உள்ளது. பிரிட்டன் போன்ற சில இடங்களில் 568 மில்லியும் அமெரிக்காவில் 473 மில்லியும் ஒரு பின்ட் என்று குறிப்பிடப்படுகிறது. தாய்லாந்து மனிதர் ஒரு பின்ட் அளவான பீரை அரை நிமிட நேரத்திற்குள் குடித்துள்ளார். உடனே கீழே சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். பீரால் பிரிந்ததா உயிர்? அவர் அருந்திய மது விஷமாகிவிட்டது என்று பலர் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அப்பகுதி சுகாதார கட்டுப்பாட்டுத்துறை குறிப்பிட்ட அம்மனிதர் மதுவினால் தான் உயிரிழந்தார் என்பதை உறுதி செய்வது கடினமான காரியம் என்று கருத்து தெரிவித்துள்ளது. அசம்பாவிதம் நடந்தபோது அங்கிருந்த பெண்மணி ஒருவர் பீர் அருந்தியவருக்கு வலிப்பு வந்தது போல் தெரிந்தது என்றும் அவரது வாய் மற்றும் மூக்கின் வழியே பீர் வெளியே வந்தது என்றும் தெரிவித்துள்ளார். நிலை குலைந்து விழுந்த அவரை மருத்துவமனைக்கு தூக்கி செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்னரே உயிர் பிரிந்ததுதான் சோகம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.